இரும்புல நடிக்கொட்டன்னு சொல்லுவோம், சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி வில்லேஜ். தமிழ்நாட்டுக்கு நம்ம அரசியல் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும், இங்க பெல் அடிச்சுட்டா தமிழ்நாடு கம்ப்ளீட்டா. அது படம் போடலாம் ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஒரு உதாரணம். அதை பத்தி நான் கவலைப்படல. இவன் ஒரு உயரமா இருக்காரு, நாயன் ஒரு உயரமா இருக்காரு, ஜெயக்குமார் இருக்காரு, சிவசாமி, தேக்குமலை, பூபதி, நம்ம குணசேகரன், வீரம் எல்லாம் காட்டப்பா. நம்ம வீரத்தோட தான் இந்த வீரபூமிக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லாம் சிலைகள் எல்லாம் இருக்கும் இந்த கிராமத்துல கூட. இந்த வீரர்களுக்கு வேற சிலைகள் எல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த வேரட்டி எப்படி செய்யறது? நம்ம சாப்பிட்ட பிறகு நாலஞ்சு பேர் பெரியவங்க உட்காந்து இது எந்த வழியிலும் நம்ம கொண்டு போனோம்னு நீங்க சொல்லுது. நான் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பேச விரும்பல. புக்கில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 20 மினிட்ஸ் மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அதை நான் செய்யும் என்னுடைய வாழ்க்கை முடிவு, என்னுடைய பேஷன். எந்த பாயிண்ட்டுக்கு வர சொன்னால் 4 பேர் இருந்தாலும் நம்புறேன். 4 பேர் கிருஷ்ணதாரி ஆகட்டும், மீனாட்சியம்மன் ஆகட்டும், மங்கம்மாள் ஆகட்டும், நான் உங்களுக்கு காட்டும் இது, திஸ் இஸ் இட், இதுதான். இப்படி தான் 1 வருஷம் நீங்கள் ஆடுனேன், நல்லா ஆடுனேன். கோயில்கள் காட்டினாங்க. நீங்கள் ஒரிசாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயநகரம், அது கிருஷ்ணதேவராயருக்கு 21 வருஷம் தான் அவசரம் இருந்தார். கடைசி 1 வருஷம் அவர் வரணும் சரிங்களா போயிடுச்சு. 20 இயர்ஸ், 20 இயர்ஸ்ல இன்றைக்கு நடைபெற்ற இந்த மீட்டிங்கினுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி வரக்கூடிய மாமன்னர் திருமல நாயக்கர் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்படி நடத்தணும், எப்படி எப்படி மக்களில் வர வேண்டியது இருக்கும், எல்லோருமே வரணும். நம்ம திருமல நாயக்கனுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் 4:37 சிறப்பாக நடைபெற வேண்டும். எல்லா மக்களும், தமிழ் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நாயுடு நாயகர் மக்கள், நமக்கு முக்கியமான ஒரு அரசராயிருந்த திருமல நாயக்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த மீட்டிங்கை நாங்கள் நடத்திருக்கின்றோம். பிப்ரவரி 8ஆம் தேதி பெரிய ஊர்வலமாக ஒரு நாங்கள் எதிர்பார்க்குறது. இந்த தடவை 50,000 பேர் என்னுடைய தலைமையில் ஒரு பெரிய ஊர்வலமாகவோ இல்லை பொதுக்கூட்டமாகவோ ஏற்படுத்தணும்னு சொல்லி இங்கே கூடி இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. தலைமை முக்கியமில்லை, நமக்கு எல்லோருமே எல்லோருமே தலைவராக இருந்தவர் மாமன்னர் திருமல நாயக்கர். அந்த ஊர்வலத்தை, அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம சிறப்பாக நடத்துவோம் என்று நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதனால் இந்த சிறப்பு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மக்கள் எல்லாம் திரண்டு வர வேண்டும் என்று வேண்டும். அந்த மீட்டிங்கினுடைய ஒருங்கிணைப்பு தான், அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்புக்காகவே தான் அந்த மீட்டிங் நாங்கள் நடத்திருக்கோம். அதாவது நம்ம போலீஸ் கேட்போம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கேட்டு அது அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ பொறுத்து சேரும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் மினிமம் 50,000 நாங்கள் எதிர்பார்க்குறோம். மினிமம் 50,000 எப்படி எதிர்பார்க்குறோம்னா, எல்லா சமுதாய மக்களும், இது முன்னாடி சில சமுதாயங்கள் இதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, இப்போ நாங்கள் ஆயிரக்கணக்கில் வரோம்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுச்சி இந்த சமுதாயங்களில் வந்திருக்கின்றது. நாங்கள் மினிமம் 50,000 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு வேண்டிய சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்க எப்படி நடத்தணும், எந்த விதமான வம்புக்கு போகக்கூடாது, சிறப்பான முறையில் செய்யணும், இந்த மாதிரி அறிவுரைகள் அந்தந்த அசோசியேஷன்ஸ்க்கு சொல்லி